பிரதமர் பதவி தொடர்பில் இரகசியம் ஒன்றை வெளியிட்ட சஜித் பிரேமதாச. பிரதமர் பதவியை ஏற்குமாறு அழைத்து பதவியேற்ற சில தினங்களின் பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து தனது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர மூத்த கட்சியினர் எதிர்பாரத் திறந்தனர் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதனை புரிந்து கொள்ளாத அளவுக்கு தான் அரசியலில் அனுபவம் இல்லாதவன் அல்லகனவும் அப்படியான இனிப்புகளுக்கு ஏமாற மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மால் வேலைகளை செய்ய முடியவில்லை என அரசாங்கம் கூறுகிறது. இப்படியான அரசாங்கத்திடம் நாங்கள் தேர்தல் ஒன்றை கோருகின்றோம். மக்கள் போராட்டம் காரணமாக முன்னாள் நிதியமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி ஆகியோர் அடுத்தடுத்து வீட்டுக்கு சென்றனர். அதற்கு பதிலாக தந்திரமாக பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் தமக்கு விசுவாசமான தற்போதைய ஜனாதிபதியை தெரிவு செய்தனர் எனவும் எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை மீறிய ஜனாதிபதி நீதிமன்றத்தை நாடியுள்ள சரத் பொன்சேகா. கொழும்பு நகரின் சில இடங்களை அதி உயர் பாதுகாப்பு வளையங்களாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடி அற்றது என உத்தரவிடுமாறு கோரி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் சட்டத்தரணி சுதத் விக்ரமரத்ன ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளனர். சட்டமா அதிபர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன, போலீஸ்மா அதிபர், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். அரச இரகசிய சட்டமூலத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் அந்த சட்டத்தின் மூலம் இவ்வாறான உத்தரவை வெளியிட ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மீறி ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளதால் அதன் மூலம் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பை வழங்குமாறு மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் வர்த்தமானி அறிவித்தல் செல்லுபடி அற்றது என உத்தரவை பிறப்பிக்குமாறும் இந்த மனுவை விசாரித்து தீர்ப்பை வழங்கும் அவரை வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடையை விதிக்குமாறும் மனுதாரர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்சியில் ஒழுக்கத்தை காக்க பிரம்பை கையில் எடுத்துள்ள மஹிந்த ராஜபக்ச. கட்சியின் ஒழுக்கத்தை மீறும் எந்த தகுதியிலும் இருக்கும் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் எடுக்க வேண்டிய உச்சபட்ச ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச கட்சியின் செயலாளர் சாகர காரியவசத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அண்மையில் தம்புத்தேகமவில் நடந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை கவனத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ச இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வரும் காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடப்பதால் அந்த நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுகிறது. இதனால் கிராமங்களில் கட்சியின் பணிகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. பொதுஜன பெரமுனவை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இனிவரும் காலங்களில் இவ்வாறான நிலைமையை தவிர்க்க கட்சிகள் கூடியளவில் ஒழுக்கத்தை பேண வேண்டுமெனவும் மஹிந்த ராஜபக்ச சாகர காரியவசத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தம்புதேகம பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினரை கட்சியிலிருந்து நீக்க அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. கொள்ளை சம்பவத்துக்கும் அவருக்கும் தொடர்புள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் பிரதேச சபை உறுப்பினர் பதவியும் பறிக்கப்படும் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். கட்சியை வழிப்படுத்தும் நடவடிக்கைகள் நாடு முழுவதும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எந்த கட்சியிலும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சினை ஏற்படலாம். அவற்றை குறைத்து மீண்டும் நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருக்கின்றது. கட்சியின் ஒழுக்கத்தை மீறும் எவராக இருந்தாலும் கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைய கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று முதல் புதிய வரி விதிப்பு அறிமுகம். நாட்டில் சமூக பாதுகாப்புக்கு பங்களிப்பு வழங்கும் வகையிலான புதிய வரி இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதன் மூலம் 140 பில்லியன் மேலதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த புதிய வரி விதிப்பால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான வரிகள் அரசாங்கங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு தற்காலிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவிட் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 2022 வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அதன் நடைமுறை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இதன் கீழ் 120 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருடாந்த புரள்வு மீது 2.5% வரி அறவிடப்படும்.
இருப்பினும் மருந்துகள், பெட்ரோல், டீசல் அல்லது மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு உள்ளூர் உற்பத்தியாளர் அல்லது உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட புதிய பால் மூல இலைகள் இலவங்கப்பட்டை அல்லது உள்ளூர் உற்பத்தியாளர் அல்லது உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட ரப்பர் உள்ளிட்ட சில பொருட்களுக்கு சமூக பாதுகாப்பு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர் மின்சார உற்பத்தி அல்லது மாற்று மின்சார தயாரிப்பு, மருத்துவ சேவைகள், நீர் வளங்கள், சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து, தையல் சேவைகள், பயண சேவைகள், ஆயுள் காப்பீட்டு வணிகங்கள், திரையரங்குகள் மற்றும் வெளிநாட்டு நாணயத்தில் பணம் செலுத்தும் சேவைகள் உட்பட பல சேவைகளுக்கு இந்த புதிய வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர. நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்று பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அவர்கள் தாமாகவே பிரச்சனைகளை தேடுகின்றனர். எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென்ற வெளிவரும் செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் தமிழ் மக்களுடன் அரசு விரைவில் பேச்சை ஆரம்பிக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தனர். அதுவேளை தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றாமல் பேச்சுகளை இதய சுத்தியுடன் அரசு நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியிருந்தார். இந்த மூன்று தலைவர்களினதும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பிரச்சனைகள் என்றால் அது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் அல்ல. இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மட்டுமா வாழ்கின்றனர், மூவின மக்களுக்கும் பொதுவான பிரச்சனைகள் இருக்கின்றன, அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலில் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். தேசிய பேரவையில் இணைய மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கும் சம்பந்தன் குழுவினர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வை காணும் பேச்சுகளை இதய சொத்தியுடன் அரசு நடத்த வேண்டும் என்று எப்படி கூற முடியும்? இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அவர்கள் நாட்டில் 24 மணி நேரமும் சுதந்திரமாக நடமாட முடியும், எங்கும் செல்லலாம், எங்கும் குடியேறலாம், எங்கும் வழிபட முடியும். ஆனால் சிங்கள மக்களுக்கு எதிராகவும் பௌத்த மதத்துக்கு எதிராகவும் தான் தமிழ் மக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர். வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மக்கள் குடியேறவோ அல்லது வழிபடவோ முடியாத நிலைமையை தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளான தமிழ் அரசியல்வாதிகளும் ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழ் மக்கள் தாமாகவே பிரச்சனைகளை தேடுகின்றனர். எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதற்கான பேச்சுகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் வெளிவரும் செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.